இலங்கையில் தாதியர் பட்டப்படிப்பு பீடம் ஒன்றை நிறுவுவதற்கு தேவையான உடனடி நிதியுதவிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் அரச தாதியர் அலுவலர் சங்கத்தின் உறுப்பினர்களை நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இச்சந்திப்பின் போது புதிய தாதியர் பட்டப்படிப்பு பீடம் ஒன்றை நிறுவுதல் பொது சுகாதாரத்துறையில் காணப்படும் தாதியர் வெற்றிடங்கள் மற்றும் அவ்வெற்றிடங்களுக்கு தாதியர்களை இணைத்துக் கொள்ளல் என்பன தொடர்பில் கலந்து இதன்போது சுகாதார சேவையினை வலுவானதாகவும் தரமானதாகவும் இலங்கையில் முன்கொண்டு செல்வதற்கு தன்னாலான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் இலங்கையில் தாதிகளுக்கான தேவைப்பாடு இருக்கின்ற போதிலும் தற்போது முப்பத்து ஓராயிரம் தாதியர் மட்டுமே பணிபுரிவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டின் தேவைக்கேற்ப திறமையான தாதியரை பணியில் அமர்த்துவது பாரிய பிரச்சனையாக உள்ளதாக சுட்டிக்காட்டினார் அத்தோடு தேசிய ரீதியில் காணப்படும் தாதிய வெற்றிடங்களை நிரப்புவதற்கான வேலைத்திட்டம் ஒன்று அவசியம் எனவும் இதன்போது சுட்டிக்காட்டினார் அத்தோடு எதிர்காலத்தில் தொழிலாளர் சங்கங்கள் தமது கோரிக்கைகளை முன்வைக்கும் போது தேசிய இலக்குகளை அடைவதற்குரிய புதிய எண்ணக்கருக்கள் மற்றும் முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதன் முக்கியத்துவம் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இச்சந்திப்பில் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் பாலித மகிப்பால உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்